ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு அது வந்து எந்த அளவுக்கு டேஸ்டியாக ட்ரெண்டியாக கொடுக்க முடியுங்கிறது ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை வந்து எனக்காக ரொம்ப அழகாக எக்ஸிக்யூட் பண்ண என்னுடைய ஷெஃப் அண்ணம் விக்கி. இவர் தான் இந்த ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டடான ஒரு ஷெஃப்னு சொல்லலாம். பெரிய பெரிய ஷெஃப்லாம் கூட வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி சாத்தியமாகும் சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதை அவர் வாயில கேட்போம், எப்படி இந்த மில்லட் ஃபுட் இவ்வளோ டேஸ்டியாக நடக்குதுன்னு. நிறைய பேர் பண்ணுறேன்ற பேரில் நிறைய பேருக்கு கரெக்டான யூஸ் பண்ண தெரியல. அதை நிறைய எப்படி அதை பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மலைவாசிகள்கிட்டலாம் போய் கற்றுக்கிட்டேன். அதுபடி பார்த்திங்கன்னா நிறையவே யூஸ்ஃபுல்லான தகவல் கிடச்சிது, எப்படி அதை யூஸ் பண்ணணும், எப்படி டேஸ்டியாக கொடுக்கணும் அப்படின்றது. அதை அதே டைப்பில் இப்போது நார்மல் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வரகரிசியை களி செஞ்சு கொடுப்பாங்க, கஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க. அந்த கஞ்சி டைப்லேயே கொடுத்தா எல்லாருக்குமே போர் அடிச்சிருது இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு மாற்றுக்கு இதாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேக்கிங்கில் அதை ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். அதே மாதிரி பேக்கரி ப்ராடக்டை குழந்தைங்கள, ஏன்னா பெரியவங்க என்ன தான் நம்ம சொன்னாலும் சரி ஓகே இது மில்லட்ஸ் சாப்பிட்டா நமக்கு நல்லது அப்படின்னு ஏற்றுப்பாங்க, ஆனால் குழந்தைங்க அதை அப்படி ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி தான் நம்ம அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னோடய கான்செப்ட். ஸோ எல்லாருக்குமே நல்லதை நல்ல விதமாக கொடுக்கணுன்றது மட்டும்தான் என்னோடய கான்செப்ட். ஸோ அதுக்கு நிறைய ட்ரை பண்ணேன், நிறைய ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல ஃபுட்டை எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் நிறைய மெடிசன்ஸும் இருக்குது, கேள்விப்படாத மூலிகைகள் எல்லாத்தையுமே வச்சு சாதம் பண்ணுவோம். பொரியல் ஆகட்டும் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக, பாஸ்தா, காண்டினென்டல் ஐட்டம்ஸு, ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்காக குழந்தைங்கள ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கிறோம். பெரியவங்க சொன்னால் புரிஞ்சுப்பாங்க, அதனால் பெரியவங்களுக்கு இந்த ஃபுட்டோடைய அருமை எல்லாருக்குமே தெரியும். நன்றி.